சென்னையில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 16 சென்டிமீட்டர் மழை என்பது தற்போது பதிவாகியுள்ளது. தரமணி ஆலந்தூரில் தலா 14 சென்டிமீட்டரும் செம்பரம்பாக்கத்தில் 13 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுபற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், விவரங்கள். நிச்சயமாக நாசர், தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்று அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு வானிலை முன்னறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்டிருந்தது. அதன்படி நேற்று தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக மழையானது பெய்திருந்தது. முற்றிலுமாக கோடை வெப்பத்தை தணிந்து குளிர்ந்த சூழ்நிலையை இந்த மழையானது உருவாக்கி இருந்தது. பரவலாக பெய்த மழையின் காரணமாக அதிகபட்ச வெப்பநிலை என்பது 100 டிகிரியை தாண்டாத ஒரு சூழல் இருந்தது நேற்று. இந்த சூழல் தான் தற்போது கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு குறித்த அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி சென்னை விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய மீனம்பாக்கம் பகுதியில் தமிழ்நாட்டிலேயே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 16 சென்டிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக சென்னை தரமணியில் 14 சென்டிமீட்டரும் அதே போன்று சென்னை ஆலந்தூரில் 14 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. செம்பரம்பாக்கத்தில் 13 சென்டிமீட்டர் மழை அளவானது பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த 4 இடங்களில் மீனம்பாக்கம், தரமணி, ஆலந்தூர், செம்பரம்பாக்கம் ஆகிய 4 இடங்களில் மிக கனமழையானது பொழிந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக செம்பரம்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 10 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. அதே போன்று மேற்கு தாம்பரம் ஏசிஎஸ் மெடிக்கல் கல்லூரி, குன்றத்தூர், சென்னை டிஜிபி அலுவலகம், சென்னை நுங்கம்பாக்கம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், சென்னை எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம், பூவிருந்தவள்ளி, தாம்பரம், சத்யபாமா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை அளவானது பதிவாகி இருக்கிறது. இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் பரவலாகவே பலத்த மழையானது பெய்திருக்கிறது. குறிப்பாக சென்னை விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் 16 சென்டிமீட்டர் மழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது நாசர். ஸ்ரீதர், அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது அல்லவா, அது பற்றிய தகவல்கள்? நிச்சயமாக, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று நாளை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று குறிப்பாக 13 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நேற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். இன்று அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி குறிப்பில் கனமழையானது எந்தெந்த மாவட்டங்களில் பெய்யக்கூடும் என்ற ஒரு துள்ளி அறிவிப்பையும், அடுத்த சில வரக்கூடிய செய்தி குறிப்பில் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிடும் சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.